என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குதுங்கிறத நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஜிப் கோட் அப்படிங்கிற பிராண்டு, இது வந்து இதுவும் வந்து கோவன் ஸ்டைலில் பீச் ஸ்டைல் பீச் வேர், இந்த மாதிரி பீச் கலரில் இருக்கு. ஓகே, இப்போ மக்களே ஹூடிஸ் பார்க்கலாம். இப்போ யங் ஜென்ரேஷனோட ரொம்ப ஒரு ஈகரான ஒரு வேர்னா அது ஹூடிஸ் தான் சொல்கிறோம். ஏன்னா பிகாஸ் ஹூடிஸ் வந்து நிறைய இடத்துல கிடைக்கிறது இல்லை. அந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 700+ தான் வித்துட்டு இருக்காங்க. பட் நம்ம பிராண்ட் ஃபோக்ஸில் என்ன ப்ரைஸ்ல இருந்து விற்கிறாங்க, என்ன பிராண்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது என்னன்னு கேட்கலாம். யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்துருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து டர்க்கி பிராண்ட் இருக்குது. இது வந்து ரொம்ப ஃபேமஸான பிராண்டு, நிறையா கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 550 ஸ்டார்ட் ஆகும். இதில் ஒரு 6 கலர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் இந்த மாதிரி ஒரு கலர் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 4 சைஸ் இருக்கும். ஒன்று வந்து எஸ்ஸு, எம்மு, எல்லு, எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், 2XL. கோயம்புத்தூர்ல நிறைய ஆபீசஸ் அண்ட் கம்பெனி இருக்கனால மோஸ்ட்லி எல்லாருமே இந்த ஃபார்மல்ஸ் அண்ட் ஃபார்மல் டிஷர்ட்ஸ் அண்ட் ஃபார்மல் பேண்ட்ஸ் இந்த மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபார்மல் பேண்ட்ஸ் எல்லாம் என்ன ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகுது, என்னென்ன பிராண்ட்ஸ்ல இருக்கு அப்படின்றத கேட்கும். சில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாஸ்லர்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு பிராண்ட் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களோட இதோட பார்த்தீங்கன்னா இதோட காஃபு, அப்புறம் அதே மாதிரி ஸ்டிச்சிங்கு, அப்புறம் அதோட ப்ரைஸ் டேக்கு, அப்புறம் பேக்கெட்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதே மாதிரி அவங்களோட ஜிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிப்பு வந்து ரொம்ப ஒரு நல்ல குவாலிட்டியான ஜிப்பு தான் போட்டிருக்காங்க. இதில் வந்து கிளாத்தில் வந்து ஷாட்டிங் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது காட்டன் வித் ஷாட்டிங். இது வந்து மினிமமாக வந்து உங்களுக்கு ஒரு 799 கிடைக்கும். அடுத்தது அனேஷ், இது வந்து ரெட் அண்ட் கிரேன் ஒரு பிராண்டு. இது வந்து இதுவும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இதில் வந்து வேரியஸ் கலர்ஸஸ் இருக்குது. கலர்ஸ் நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் இருக்குது, இந்த மாதிரி வந்து ப்ரௌன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காக்கி கலர் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 கலர் இருக்குது. சிலர் வந்து எனக்கு ஃபிட்டிங் வந்து ரொம்ப கீழே வந்து எனக்கு ஆங்கிள் ஃபிட் மாதிரி வேணும், சிலர் வந்து எனக்கு கொஞ்சம் லூஸாக வேணும், ஏன்னா நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ அந்தந்த அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏற்ற மாதிரி நம்ம பிராண்ட்ஸ் வந்து ஃபிட்டிங்ஸ்லாம் பார்த்துட்டா அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து காட்ரை இது ஆக்சுவலாக. ஸோ காட்ரை வந்து நீங்கள் நிறையா ஷோரூமில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக்கே வச்சுருக்க மாட்டாங்க. எங்ககிட்ட இது இருக்குது. இது வந்து ஃபுல்லாக காட்டன் ப்ளஸ் காட்ரை மிக்ஸ்டு. உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பிட்டில்னு ஒரு கம்பெனி. இந்த கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் உங்களுக்கு ஈஸி வேரபிளாக இருக்கும். இதில் வந்து ஸ்ட்ரெச்சிங் கூட இருக்கும். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ரெச்சிங் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து 800 ருபீஸ், 900 ருபீஸ் அந்த மாதிரி கொடுத்து வாங்கணும்னு அவங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ஃபினான்ஷியலாக வந்து ப்ராப்ளமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பிராண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கிரே கைஸ். ஓகே, ஒரு அஃபோர்டபுள் பேண்டாக இருக்கும் இது. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 கலர் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஆங்கிள் ஃபிட் வரும், ரெகுலர் ஃபிட் வரும், அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்லிம் ஃபிட் வரும். ஓகேண்ணா, இப்போ நான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபார்மல்ஸ் பிடிக்கல, இப்போ எனக்கு வந்து ஜீன்ஸ் தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அண்ட் அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஓகே அவன் ஜீன் வாங்குறான், அவன் வாங்கி நல்லா போடுறான் அப்படின்ற ஒரு பொறாமை போடுற அளவுக்கு ஜீன்ஸ் வந்து நான் ஒரு பிராண்டட்ல போடணும் அப்படின்னா எந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு? கவலையப்படாதீங்க கணேஷ், உங்களுக்கு வந்து இப்போதைக்கு இருக்கிற ட்ரெண்ட் மாதிரி காட்டன் வித் ஜீன்ஸ், அதாவது காட்டன் ஜீன்ஸ்னே வந்து இருக்கு. பார்த்தீங்கன்னா கார்பன் ஒரு பிராண்டு வந்து ரொம்ப ஃபேமஸான பிராண்டு. ப்ரௌன் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிரீம் கலர் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்கு. பிளாக்னா பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு பாருங்க.
இது வந்து வெளியே வெளியே வந்து 1500 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு விற்கிறாங்க. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 1100 விற்கிறாங்க. நிறைய கலர்ஸ் ப்ளூ இருக்கு, டார்க் ப்ளூ இருக்கு, லைட் ப்ளூ இருக்கு, கிரே இருக்கு, எல்லா கலர்லயும் இருக்கு உங்களுக்கு. இது வந்து 1100. இது எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 850 இருந்து ஸ்டார்ட் ஆகும். ரோட்ஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, இதுவும் வந்து ஒரு ஃபேமஸான பிராண்டு தான். இதுவும் வந்து உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னாலும் இப்போ இங்கே வந்து பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்தியன் மேட்ஸ் மாதிரி மோஸ்ட்லி இருக்காது. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஜீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபாரின் மேட் மாதிரி இருக்குது. நம்மளுக்கே தெரியும் நம்ம இந்தியன் கிளாத்ஸுக்கும் ஃபாரின் கிளாத்ஸுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. பட் இது நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது ஜஸ்ட் ஃபாரின் கிளாத் மாதிரி, பட் ஆனால் இட்ஸ் ஆக்சுவலி மேட் இன் இண்டியா. மேட் இன் இண்டியா, பட் இதெல்லாம் வந்து இந்தியன் மேடு. இது வந்து நவுன் ஜோனிக்கிறது ஒரு இந்தியன் மேடு. நீங்க இதை பாத்தீங்கன்னாலே தெரியும், பட் கண்டிப்பா இது நீங்க பாத்தீங்கன்னா இந்தியன் மேட் மாதிரியே தெரியாது. ஏன்னா கிளாத் வேரியன்ட்டும் அதோட கலர் வேரியன்ட்டும் பாத்தீங்கன்னாலே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் பிராண்ட் இது நான் கேள்விப்பட்டது இல்லை, நவுன் அப்படின்ற பிராண்ட் யாருக்கா தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. பட் இந்த பிராண்ட் வந்து வேற லெவல்ல இருக்கு. இது எனக்கு தெரிஞ்ச இந்தியன் மேனுபேக்சர் மாதிரியே தெரியல அந்த அளவுக்கு இருக்கு. கிரிம்டின்னு சொல்லிட்டு கிரிம்டின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கு. இதுவும் வந்து கிளாத் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெச்சபிளா இருக்கும். டிஷர்ட்ஸ் இந்த மாதிரி விரும்பி போட்டு தான் அப்புறம் அதே மாதிரி வெளியே போறப்பையும் ஜென்ட்ஸ் மோஸ்ட்லி ஷார்ட்ஸ் போட்டா நல்லா இருக்கும், டிஷர்ட் போட்டாலும் நல்லா இருக்கும். இப்படின்னு இருக்கிறப்போ நிறைய பேர் இந்த பேண்ட்டே அது போடாம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஷார்ட்ஸ் போட்டா எனக்கு ஃப்ரீயா இருக்கும், ஏன்னா அது கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி ஷார்ட்ஸ் ஆனால் அது எனக்கு கொஞ்சம் பிராண்டடா வேணும்ப்பா, இன்னும் ரீசனபிள் பிரைஸ்ல இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பாக்குறவங்க இங்க கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ஷார்ட்ஸ் ஒரு பிராண்ட் பத்தி சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரி அனேஷ், நம்ம வந்து பாத்தீங்கன்னா அலெக்ஸ் கிளைடர் சொல்லிட்டு ஒரு நல்ல பிராண்ட் வச்சிருக்கோம். அலெக்ஸ் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தான். இது வந்து ஷார்ட்ஸ் வந்து 230 ருபீஸ் ஆகும். அதுவும் ஒரு பிராண்ட் அப்படின்னு யோசிக்கிறப்போ அது ரொம்பவே ரீசனபிளான பிரைஸ் தான். அதே மாதிரி நம்ம டிஷர்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். டிஷர்ட்ஸ் பார்த்தாலும் இங்கே நிறைய வேரியேஷன்ஸ்ல இருக்கு, எனக்கு தெரிஞ்சு நிறைய கலர்ஸும் இருக்கு. அண்ட் அதே மாதிரி சைசஸ் அதே டிஃபரெண்ட்ல இருக்கு. அப்படியே ஹூடி பார்த்தீங்க அவருக்கா, அதுலயே அந்த டர்க்கி பிராண்ட் அப்படின்ற டிஷர்ட் நான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். வாங்க சார்ட்ட கேட்கலாம். அனிஷ், இப்போ வந்து டர்க்கி பிராண்ட்லேயும் வந்து உங்களுக்கு டிஷர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, இது வந்து ஃபுல் ஹேண்ட். இப்போ வந்து பசங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப விரும்பி போடுறாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கலர் இருக்கும். ஓகே, இதில் வந்து எல்ஏ, எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் எல்லாமே இருக்கும். சரியா, டர்க்கி பிராண்ட் டிஷர்ட்ஸ் என்ன ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? இது வந்து உங்களுக்கு வந்து 350. அதில் டிஸ்கவுண்ட் எல்லாம் உங்களுக்கு திருப்பூர் மினிமம் வந்து ஒரு 300 ருபீஸ் கிடைக்கும். 300 ருபீஸ்க்கு ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக வெளியே எங்கேயும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. 300 ருபீஸ்க்கு ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட், அதுவும் இல்லாமல் பிராண்டட், அதை யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி அலெக்ஸ் கிளைடரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பட்டன் வச்ச ஒரு வீக் நெக் டிஷர்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு வெறும் 280 ருபீஸ் தான். ஜஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு ரிச் கிளாஸ் லுக் தரும். கண்டிப்பாக இந்த டிஷர்ட்ஸ்லாம் சொல்கிறேன், ஒரு ரிச் கிளாஸ் லுக் தரும். ஹாஃப் ஹேண்டும் இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு சாஃப்டா திக்கான கிளாத். கீழே விளாண்டுருந்தோம், நம்ம விளாண்ட லட்சணம் எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த மாதிரி நல்லா ஒருத்தர் வந்து விளாண்டு 27 points out of 30 வாங்கியிருக்காரு. அவருக்கு இங்கே கிஃப்ட் கூப்பன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. மதன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே மதன் ப்ரோ, நீங்கள் பார்த்தீங்க இங்கே என்ன லெவலில் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, அண்ட் அதே மாதிரி ஷர்ட்ஸ் என்னென்ன பிராண்ட்ஸில் இருந்துச்சு, அது எப்படி இருந்து நீங்கள் பார்த்தீங்க, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ பிராண்ட் ஃபாக்ஸ் இங்கே வந்து ட்ரெஸ் இப்போ புதுசாக தான் எடுக்க வந்திருக்கேன். வரும்போதே கீழே ஏதோ கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க, ஏதோ நல்லா இருந்துச்சு விளையாண்டேன். ப்ரைஸ் கூப்பன் 50 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அது போக உள்ள கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தா எல்லாமே நல்லா இருந்துச்சு. பிராண்ட் வைஸ் பார்த்தாலும் ரேட் சீப்பாக இருந்துச்சு. ரேட் கம்மியாக இருக்கிற ஷர்ட் இன்னுமே டிஸ்கவுண்ட்ஸ் நிறையா இருந்துச்சு. லைக்ரா எல்லா மாடல் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க எல்லாமே நல்லா இருக்குது.
ஜீன்ஸா இருக்கட்டும் காட்டனா இருக்கட்டும் ஷர்ட்ஸ்ல எல்லாம் ஹூடிஸ் டி ஷர்ட்ஸ் எல்லாமே ரீசனபிளா நல்ல பிரைஸா நமக்கு யார் யாருக்கு என்னென்ன பிரைஸ் வேணுமோ மிடில் கிளாஸ் எல்லாருக்குமே நல்ல பிரைஸா நல்ல ரீசனபிளா வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் பிரதர், தேங்க்ஸ் பிரதர், தேங்க்யூ வெரி மச். நீங்க இப்போ கீழே கேம் பார்த்துட்டு சரி ஏதோ நல்லா இருக்கும் போல அப்படின்னு எடுக்க வந்தேன், பட் மேலே வந்து நான் எடுக்க நினைச்சதோடவே ரெண்டு ஷர்ட்டு ரெண்டு பேண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன், ஏன்னா ப்ரைஸஸ்லாம் நான் நினைச்சதோட நல்லா கம்மியாகவே இருந்துச்சு. நீங்களுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் எடுத்துருங்க வரலாம், நல்லா இருக்கு எல்லாமே, நல்லா இருக்கு. தீபாவளிக்கு ஒரு நல்ல பர்ச்சேஸாக இருக்கும் இங்கே வந்தீங்கன்னா.